தமிழால் தலைத்திற்கும் அனைத்து தமிழர்களுக்கும் நெஞ்சாத வணக்கங்கள். நான் தான் உங்க மனோஜ் மனோஜ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கெல்லாம் சாதாரணமா படிக்கணும்னு எண்ணம் வரதே கஷ்டம். கரெக்டா, அப்படி படிக்கலாம்னு ஒரு எண்ணம் வந்து நம்ம புக்கை விரிக்கும் போது நம்ம எண்ணம் வேற எதிரையா போகுது. இது எவ்வளவு மோசம் தெரியுமா? அது எனக்கு புரியுது, ரொம்ப கஷ்டம் தான். சோ இதுல இருந்து எப்படி விடுபட்டு நம்மளால போக்கஸ்டா இருந்து படிக்கிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். அதை பத்தி ஒரு நாலு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னால போக்கஸ்டா இருந்து படிக்க முடியல, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, படிக்கும் போது என் எண்ணம் எங்கெல்லாம போகுது அப்படின்னு ஏதோ உங்களுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை இருக்கிறதா நீங்க நினைக்காதீங்க. இது எனக்கும் கூட இருக்கு. இந்த உலகத்துல எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை காமனா இருக்கு, சரியா? சோ இது உங்களுக்குள்ள பிரச்சனை நினைச்சு நீங்க தலையை போட்டு கெடுத்துக்காண்டா, சரியா? இப்போ நீங்க ஏன் எனக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, ஏன் என்னால போக்கஸ்டா படிக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒன்னே ஒண்ணுதான், டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன் எந்த அளவுக்கு மோசமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் நாலு நாள்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்டான எக்ஸாம் இருந்தாலும் கூட, இல்ல உங்களுக்கு முடிக்க வேண்டிய அசைன்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தாலும், ஹவு டு பிகம் ஃபோக்கஸ்ட் இன் ஸ்டடிஸ் அப்படின்ட்டு எப்படி நம்ம ஃபோக்கஸ்டா இருந்து படிக்கிறதுன்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது அந்த அளவுக்கு மோசமானது. ஆனா அதுக்கு நான் விட மாட்டேன். வரப்போற ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா அமையும். நாலு டிப்ஸும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க அந்த டிப்ஸ் என்னன்னு பாப்போம். டிப் நம்பர் ஒன், கோ ஃபார் அன் அவுட் சைட் வாக். என்னடா சொல்ற, ஒன்றை போக்கஸ்டா இருந்து படிக்கிறதுக்கு வழி கேட்டா நீ மூடி வச்சுட்டு கிளம்புறதுக்கு வழி சொல்ற அப்படின்னு என்ன பார்த்து கேட்கலாம். ஆனா அப்படி இல்ல. என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம படிக்கும் போது நம்ம பிரெயின் டயர்ட் ஆகுது, நம்ம பிரெயினுக்கு எனர்ஜி லெவல் கம்மி ஆகுது. எப்படி நம்ம ரொம்ப நேரம் வாக்கிங் பண்ணாலும், ரொம்ப நேரம் சைக்கிளிங் பண்ணாலும் காலு கையெல்லாம் வலிக்குதோ, அதே மாதிரி நம்ம பிரெயினும் ஓவர் த பீரியட் படிக்கும் போது டயர்ட் ஆகுது. அப்படி டயர்ட் ஆகும்போது நம்மளால ஆட்டோமேட்டிக்கா போக்கஸ்டா இருந்து படிக்க முடியறது இல்ல. சோ இனிமேல் உங்களுக்கு போக்கஸ் இல்ல, படிக்க முடியலன்னு தோணுது அப்படின்னா, மூடி வச்சுட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லல. மூடி வச்சுட்டு சின்னதாக வாக் போயிட்டுவாங்க. அப்படி வாக் போகும்போது நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆகும், நம்மளோட பிரெயின்ல இந்த எனர்ஜி லெவல் கொஞ்சம் கூட ஹைப் ஆகும். அது மட்டும் இல்லாம எக்ஸசைஸுக்கும் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ இந்த வாக்கை நான் ஏன் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க வேற எக்ஸசைஸும் பண்ணலாம். நீங்க ஒரு பாடி பில்டரா இருந்தா நீங்க ஜிம்முக்கு போயிட்டு வந்து கூட படிக்கலாம். ஆனா அது எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. சோ இதனாலதான் நான் அந்த வாக்கிங்கை சஜஸ்ட் பண்றேன். நீங்க வாக் போகும்போது உங்களோட எனர்ஜி லெவல் ஹை ஆகும், உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆகும். சோ அடுத்த தடவை நீங்க போக்கஸ்டா இருந்து படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமேல் நீங்க போக்கஸ்டா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு மூடிட்டு கிளம்பிட்டு அப்புறம் வந்து படிங்க. கண்டிப்பா படிக்க முடியும். என்னோட பிரெயின் லெவல் கம்மி ஆயிடுச்சு, பிரெயினோட எனர்ஜி லெவல் கம்மி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம என்னால போக்கஸ்டா இருந்து படிக்க முடியல. நீங்க ஒரு ஒன் ஹவர் பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்க பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து போக்கஸ்டா படிப்பேன், ஒரு சின்ன ஒரு வாக் போயிட்டு வரேன். நம்பர் டூ, டூ ஒன்லி ஒன் டாஸ்க் அட் அ டைம். அதாவது மூடிட்டு ஒரே நேரத்தில் ஒரே ஒரு வேலையை மட்டும் பாருன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, படிக்கும் போது படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், கேம் விளையாடலாமா, இல்ல வெளியில போகலாமா, இல்ல இத படிச்சு முடிச்சா இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, இத படிக்கவே நம்மளால முடியல, எப்படி இனிமேல் அதெல்லாம் படிக்க போறோம். இப்படி நம்ம யோசிக்கிறதுனாலயே நம்ம நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்படி யோசிக்கிறதுனால நம்மளால போக்கஸ்டா இருக்க முடியல. சோ அதனாலதான் நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, டூ ஒன்லி ஒன் திங் அட் அ டைம், ஒரே நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்க. நீங்க ஏதோ நண்பன் படத்துல வர வைரஸ் மாதிரி ஒரே நேரத்துல நாலு பேப்பர்ல கையெழுத்து போடணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு நேரத்துல நீங்க படிக்கிற ஒரு விஷயத்த ஃபுல்லா படிச்சாலே போதும். சோ இந்த டூ டூ லிஸ்ட் எல்லாம் கிபிட்டா சைட், அது நமக்கு தேவையில்லை. ஆனா நீங்க என்ன படிக்கிறீங்க, அந்த ஒரே ஒரு விஷயம் தான் உங்க மனசுல இருக்கணும். ஒரு மணி நேரம் இல்ல அரை மணி நேரம், அதை தவிர நீங்க வேற எதையும் பத்தி யோசிக்கவே செஞ்சிடாதீங்க. அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களோட போக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களால போக்கஸ் தான் படிக்க முடியாது. சோ ஒரு விஷயத்த படிக்க போறீங்க அப்படின்னா அதை தவிர்த்து வேற எதையும் யோசிக்காதீங்க. ஒருவேளை அதையும் தாண்டி ஏதாவது நடந்துச்சுன்னா நடந்துட்டு போட்டோம், நம்ம படிச்சதை ஃபுல்லா படிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து எழுமனா போதும், ஓகேவா? சோ இதுதான் டிப் நம்பர் டூ. டிப் நம்பர் த்ரீ, கீப் திங் ஆர்கனைஸ்ட். அதாவது இங்க படிக்கக்கூடிய டேபிளா இருக்கட்டும், டெஸ்கா இருக்கட்டும், எதுவா மனாலும் இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் ஆர்கனைஸ்டா இருங்க. அதுல தேவையில்லாத நிறைய விஷயங்களா நீங்க கொட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ராக்ட் ஆகும். உதாரணத்துக்கு உங்களோட டேபிளோட ஏதோ ஒரு கார்னர்ல உங்களோட மொபைல் போன் இருந்துச்சுன்னா அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது. சோ நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா உங்க போன் அப்படி தூக்கி அப்படி போட்டுறாதீங்க, அப்படி தூக்கி எங்கேயாவது ஓரமா வச்சிருங்க. அது மட்டும் இல்லாம அந்த டெஸ்கை பாருங்க, அந்த டெஸ்க்ல நீங்க படிக்கக்கூடிய விஷயம், அதை தவிர்த்து உங்களுக்கு படிப்புக்கு ரிலேட்டடான மெட்டீரியல் அது மட்டுமே இருக்கணுமே தவிர, அதுல போய் வேற ஏதாவது மேகனிசினோ இல்ல வேற ஏதாவது விஷயங்களோ நீங்க வச்சுக்காதீங்க. அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க ஆட்டோமேட்டிக்காவே, இட்ஸ் நேச்சுரல், ஆட்டோமேட்டிக்காவே அந்த விஷயத்த பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க, போக்கஸ்டா இருந்து படிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம பிளேன் டெஸ்கா இருந்தாலுமே அது கூட உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்.
அதனால தான் படிக்கக்கூடிய டைம்ல உங்களோட டெஸ்க்ல உங்களோட மெயின் புக், அது கூட ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், அப்புறமா நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு புக்கு, அப்புறமா அது ரிலேட்டடான ஏதாவது டாக்குமெண்ட் இதை பாக்குறதுக்கு வேணா யூடியூப் சேனல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திங்கை நீங்க ஆர்கனைஸ்டா வச்சிருக்கணும். உங்களோட டெஸ்க் கிளீனா ஆர்கனைஸ்டா இருந்தா நீங்க படிக்கக்கூடிய சான்ஸுங்கிறது ரொம்ப அதிகம், உங்களோட ஃபோக்கஸ் லெவல் அதிகமா இருக்கும். ஸோ கீப் த திங்ஸ் ஆர்கனைஸ். ஓகே, ரொம்பவும் இம்பார்ட்டன்டான டிப் இது. இந்த டிப்பை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா வா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான டிப் இது. எஜுகேஷன் ரிலேட்டடா மட்டும் இல்ல, படிக்கிறதுக்கு மட்டுமே இல்ல, இங்க வாழ்க்கையில எந்த ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சாலும் சரி அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் அதுல போக்கஸ்டா இருக்கிறதுக்கும் இந்த ஒரு ஸ்டிப் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு கேக்குறீங்களா? நம்மளோட எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடிதான் அதிகமா தேவைப்படும். அதை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஒரு நிமிஷம் இல்ல 20 செகண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அதுல தேவையான மோட்டிவேஷன் தான் ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு நீங்க இந்த வீடியோவை யூடியூப்ல சர்ச் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரிசல்ட் வந்திருக்கும், அதுல கோடிக்கணக்கான வீடியோஸ் வந்திருக்கும். அதுல எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்காது அப்படி நீங்க திங்க் பண்ணி சூஸ் பண்ண நேரம் தான் அதிகமா இருக்குமே தவிர, சரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு 10 செகண்ட்ல சொல்லி எடுப்பீங்க. அது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள போய் அந்த க்வெஸ்சன் பேப்பர் வரதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் தான் பயமா இருக்குமே தவிர, க்வெஸ்சன் பேப்பர் கையில வந்ததுக்கு அப்புறம் அதை எழுதுறதுல அவ்வளவு பயம் இருக்காது. கரெக்டா இதே மாதிரிதான் எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் சரி அதை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் அதிகம். இந்த ஆரம்பிக்கிற அந்த 20 செகண்ட் தான் ரொம்ப முக்கியம். சோ அந்த ஆரம்பிக்கிற லெவலை ஈஸி ஆக்கிக்கோங்க. இப்போ நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா படிக்கிறது ஒரு பெரிய லெசனா இருக்கலாம், இல்ல ஒரு உங்களுக்கு புரியாத ஒரு டாபிக்கா இருக்கலாம். ஆனா அதை ஸ்டார்ட் பண்றது யூடியூப் வீடியோல ஆரம்பிங்க. யூடியூப் வீடியோல சிம்பிளா யார் எக்ஸ்பிளைன் பண்ணுவா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஒரு டாபிக்கா அந்த சேனல் நீங்க பார்த்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சரி இது சிம்பிளா தானே இருக்கு, ஒரு வீடியோ பாக்குறது தானே நான் பார்த்துப்பேன அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா உங்க மனசுல தோணும். சோ அந்த ஒரு மோட்டிவேஷன் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால பர்தரா மேற்கொண்டு படிக்க முடியும். இது வந்து இந்த படிப்பு ரிலேட்டடா மட்டும் இல்ல, வாழ்க்கையில் எந்த ஒரு டாஸ்கா இருக்கட்டும் அதை சிம்பிளா ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு ஒரு 15 புஷ்அப் இல்ல டெய்லி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்றது கூட பிரச்சனை இல்லை, ஆனா ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அந்த 20 செகண்ட் ஆரம்பிக்கிறோம் தெரியுமா, அதுதான் முக்கியம். சோ என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு நான் ஒரு புஷ்அப் எடுப்பேன் அப்படின்னு நீங்க உங்க மனசுல பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மனசு எழுத்தணும் ஒரு புஷ்அப் தானே பிரச்சனையே இல்லைனா எடுத்துருவேன் அப்படின்னு அதை புஷ்அப் எடுக்க ஆரம்பிங்க. ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் சரி சிம்பிளா தான் இருக்கு, 2வது புஷ்அப் 3வது புஷ்அப் அப்படின்னு உங்களோட புஷ்அப் கவுண்ட் கூடிட்டே இருக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களோட ஒர்க் அவுட்டும் டெய்லி நடக்கும், ஆனா ஒரு புஷ்அப் தானே அப்படின்னு நீங்களும் ஈஸியா அதை ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட் பை லோ ரெசிஸ்டன்ஸ் டாஸ்க். சரியா, இத உங்க வாழ்க்கையில இம்பார்ட் பண்ணி பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு கூட மறக்காம அதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா அமையும். அது மட்டும் இல்லாமல் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன ரீசன் கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்தாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா, ஓகே, தட்ஸ் இட், பை.